ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரோலஜன் மணி ஃபேபிக். சிக்கா டே சிக்கா, சிங்கர் சிக்கா, எப்படி இருக்க? இன்னைக்கு ஒரு பாட்டு பார்த்தேன், அதில் என்னடா என்ன ஒரு என்ன சுருதியும் இல்லை, இறுதியும் இல்லை, உறுதியும் இல்லை. என்கிட்ட கற்றுக்க, நீ பாடின அதே பாட்டை இப்போ நான் பாடுறேன் பாரு. நம் தம் த நம் த நம் தம் நம் த நம் தம் நம் த நம் தம் நம் தம் 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 த நம் தம் என்னாதமேவா. இப்படி வந்து பாடணும். நீ எப்படி திரும்ப பாடுற? நம் தம் த நம் த நம் தம் நம் த நம் தம் நம் த நம் தம் ஜன தினமும் போடுவாங்களே, என்ன இந்த இந்த போயம்ஸ் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் பாடக்கூடாதுரா டாபர் சிக்கா மாமா. என்ன அதனால நீ கற்றுக்கணும்னா உனக்குள்ள அந்த விஷயத்தை தூண்டி விடுறானுங்க, சரியா? அதனால நீ முறைப்படி சங்கீதம் கற்றுக்கணும்னு வச்சுக்கிய. நேராக நான் சொன்ன மாதிரி, சரியா, காலங்காத்தால் ஒரு ஒரு குண்டானில் நல்லா ஃபுல்லாக பச்சை தண்ணியை வச்சுட்டு நைட்டே வச்சுட்டு, ஏன்னா காலையில் தான் கூலிங்காக இருக்கும், 4 மணிக்கு எந்திரிச்சு அதுக்குள்ளே உக்காந்துக்கோ, கோமணம் கட்டிக்கிட்டு தலையை மட்டும் வெளில விட்டுக்கோ, அப்போ பாரு தானாகவே வரும்பார். அந்த ஏன்னா ஏற்கனவே உனக்கு வந்து கை கால் எல்லாமே நடுங்குது, நான் 50 வயசு வேறு தாண்டிட்டேன், இப்போ அவன் 35, 45, 30 எல்லாம் ஹார்ட் அட்டாக்காக அதுலேயும் போயிட்டுருக்கானுங்க. அதனால நீ வந்துட்டு இப்போயாவது சாவர வயசுலேயாவது நீ வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது நீ ஆசைப்பட்ற, அதனால் வந்துட்டு நல்லா கற்றுக்கணும்னா அது மாதிரி செய், ஒரு மாதத்துக்கு செய். அதுக்கப்புறம் வந்துட்டு பழம் பூவு அது இது எனக்கு ரொக்கத்தொகையெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு சட்டை இல்லாமல் வேஷ்டியை கட்டிக்கிட்டு நேராக கொடைக்கானல் மலை உச்சிக்கு வந்துரு, சரியா? ஆ, கொடைக்கானல் வேண்டாம், அங்கே வந்துட்டு நல்லா இருக்காது. ஆ, ஊட்டி தொட்டபேட்டாக்கு வந்துரு, அங்கே வந்துட்டு உனக்கு மலை உச்சியில் உட்கார வச்சு நான் கற்றுத்தரேன், உனக்காக ஒரு 10 நாள் ட்ரைனிங் தரேன், சரியாடா டாபர் மாமா, சரியா? அப்புறம் யார் உனக்கு இந்த பாட்டு கேட்டது? காக்கா பிரியாணி. அவன் என்னைக்கு என் கையில் மாட்டுவான்னு தெரிய மாட்டேங்குது, அவன் மாட்டும் போது இருக்குது. சென்னைக்கு நான் வரல, மாட்டுவான் அந்த பைப்பில், அவன் உன்ட்ட இந்த பாட்டை கேட்டான், அவருக்காக இவர் பாடுறாரு. ஆமாம், அவர் வந்து இவங்க என்னமோ எல்லா சேனலும் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவருக்கு வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, அதனால் இவர் வந்து வளர்த்து விடுங்க. ஆமாம், இவர் பெரிய இதில் வந்து இது பண்ணி சாதிச்சிட்டாரு. ஆட பொறுக்கி நாயை, ஏட்டா கூத்தியாலகையும் அவ விலையும் கூட்டி கொடுத்த நாய், நீ வந்துட்டு பேசுகிற ஆ ஏடா, அப்படின்னா நாங்களாம் எப்படிற நாங்களாம் பேசணும்? பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி, பிறந்த நாள் அன்றைக்கி போய் கொண்டாடுறேன், அப்படியே போயிட்டு அந்த அந்த குத்தியா வீட்டில் போயிட்டு கேக்கு வெட்டிட்டு கொண்டாடுறேன். என்ன கட்டினா பொண்டாட்டி வீட்டில் கொண்டா, ஓ பையன் அவன் பேரண்ணா, அவன் பேரண்ணா, ஐயோ அந்த பையன் வந்துட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவன் டிக்டாக் வீடியோலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கான்டா, இப்போ உன் பயலும் சேர்ந்துட்டானுங்க. ஒருத்தன் வந்தான் பெரிய பையன் அஜுவா, அவன் தான் அவன் டிக்டாக்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். இது என்ன கொடுமடா, இது அப்பையும் ஒரு பக்கம்னா மோமும் ஒரு பக்கம், என்ன குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம், இதில் வேறு போட்டாலாம் போட்டுக்கிட்டு திரிகிறாங்க, உன் குடும்ப போட்டாவெல்லாம் இதெல்லாம் தேவையா? நீ யாராருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சியோ அதுவே உனக்கு, சரியா? அதனால் இப்போ நான் வந்த இந்த வீடியோவுக்கான காரணம் என்னென்னா, நம் தம் த நம் த நம் தம் நம் த நம் தம் பாரு, நம் த நம் தம் நம் த நம் தம் அப்படி பண்ணோம், நம் தம் த நம் தம் நம் தம் தம். ஆரோக்கியமாக இருக்கா யூடியூப்? இப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒன்றா மாதிரி தருதலைங்க, இந்த திருச்சி சாதனா நீயே இந்த ஒன்று வச்சுருக்கிய குத்தியலை அவ, இந்த மாதிரி டிக்கெட்லாம் வந்ததுனால தான் இந்த யூடியூப்பு நாசமாக போனது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆரோக்கியமாக போயிட்டு இருந்துச்சு. நீங்களாம் வந்து இப்போ திருந்திட்டாங்க. ஆமாம், நீ திருந்திட்ட, நாங்கள் நம்பணும். அப்படியே போய் தஞ்சாவூர் கல்வெட்டு, நீ அந்த பக்கமாக வந்துடாத, எங்கள் ஊர் சைட்லாம் வந்துடாத, நீ உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது கோயிலில் கல்வெட்டில் போய் எழுதிக்க, இந்த பக்கம் வந்தினாலே ஒன்று செருப்பால் அடிப்பாக்கி. தஞ்சாவூர்காரனாக இருக்கட்டும், இங்கே நம்ம மன்னார்குடியெலாம் ஒன்றும் இல்லை, பெரியாக இருக்கானுங்க. என்னன்னா இந்த மாமா பையலுக்கு ஒரு ஜோல்னா பையன் மாட்டி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பாம்பேயில் இறங்கி விட்டு வந்துடணும், ஒரு கையோ ஒரு காலையோ உடச்சி அங்கேயோ உட்காந்துடணும்ட்டு. வத்த, நீ இனிமேல் நீ வந்து பாடு, உன்னை விடமாட்டேன், சரியா? உனக்கு எவனால் இந்த ரசிகர்களே, சரி இன்னொரு முடிக்கும் போது உன்னு சொல்லிக்கிறேன், ஏய் சிக்கா டாபர் மாமா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேர்றா, அதனால் வந்துட்டு என்னமோ சொன்னியே,
பிறந்த நாள் அன்றைக்கி சொன்னீங்க, நான் இனிமேல் கமெண்ட் பாக்ஸையே ஓப்பன் பண்ணுறேன், இனிமேல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். அதில் வேறு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, கருத்துக்களை எங்கே உன்னுடைய பெட்டக்ஸில் தெரிவிக்கிறது, ஏன்னா பொறுக்கிக்கு போகிறது பொறுக்கி கம்யூனிட்டி, நீ திருந்திட்ட நல்லவனாயிட்டான் அப்படின்னு சொல்கிறியே, அதுக்கு நீ என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான்டா கருத்துக்களை மக்கள் தெரிவிப்பாங்க, நாலு பேர் உன்னை பற்றி பேசுவாங்க, ஏன்டா நீ எப்படி பாடுற நீ எப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஏன் பயந்து பயந்து சாவுற, அப்போ தெரியுதா நீ ஒரு, நான் சொல்லலை மக்கள் சொல்லுவாங்க கமாண்டில், நீ ஒரு அப்படின்னு சொல்லுங்கள் சிக்கா ஒரு, கமாண்ட் பாக்ஸ் ஓப்பனே பண்ண மாட்டேன், நம்ம பிறந்த நாள் ஐடிக்கு ஓப்பன் பண்ணதுலேயே அவனை வச்சு தாளிச்சிட்டானுங்க, சரியா? இப்போ அவன் ஓப்பன் பண்ண முடியாமல் தவிக்கிறான். இதில் வந்து கருத்துக்கள் தெரிவிங்க, நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் வளர்கிறேன், என் வளர்ச்சி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிடா அவன் வளர்ச்சி பிடிக்காதவங்க வளர்ச்சி பிடிச்சவங்க இருக்காங்களா அவங்களா, கமாண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு, பயப்படக்கூடாது, நீ ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா லைவ்னு, சரியா? அப்படி நீ ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்க, டெய்லியும் நீ உன்னை வளர்த்து விடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீ ஓப்பன் பண்ணாமல் நீ ஏன் உட்காந்து பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் ஓட்டுவேன், கொஞ்ச நாள் தான் எல்லாம் அதாவது அப்படியே போயிட்டுருக்கு, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும், உன்னை அப்படியே தூக்கி சாப்பிட்றாங்க, இல்லைன்னா நெஞ்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு டண்டனக்கா அண்ணக்கா 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 டண்டனக்கா, உன்னோட இதுக்காக நான்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது நடக்க மாட்டேங்குது உனக்கு, எங்களுக்கெல்லாம் நடக்குது உனக்கும் நடக்க மாட்டேங்குது, நாசமாக போகிறவனே பாட்டடா பாடுறேன் பிச்சு விடுவேன், மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்காதான், பாய்.